Students, நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் டெசிமல்ஸ். எக்ஸசைஸ் 8.3 சால்வ் பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல வந்து மெயினா பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டெசிமல்ஸ் எப்படி கம்பேர் பண்றது, எது கிரேட்டர் எது ஸ்மாலர் அப்படின்ற மாதிரி எப்படி செக் பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ கம்பேரிங் டெசிமல்ஸ். இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு டெசிமல்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 0.07, இன்னொரு டெசிமல் வந்து 0.7. இதில் வந்து எது கிரேட்டர் அப்படின்றது வந்து எப்படி வந்து சொல்லுவீங்க? இது நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்தா அதே கான்செப்ட் தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதுக்கான பிளேஸ் வேல்யூ வந்து எடுத்துருந்தணும். ஸோ ஜீரோ அப்படின்றது வந்து எந்த பிளேஸில் வந்திருக்கு? ஒன்ஸ் பிளேஸில் வந்திருக்கு. டெசிமலுக்கு அடுத்திருக்க ஜீரோ வந்து அதோட பொசிஷன் வந்து என்னது? டென்த், அதாவது 1/10. சரிங்களா? அடுத்த செவன் அப்படின்றது வந்து 100th பொசிஷனில் வந்து இருக்கு. இதே மாதிரி அடுத்திருக்க டெசிமல்ஸ்க்கும் பிளேஸ் வேல்யூ வந்து எடுத்து எழுதிக்கோங்க. ஜீரோ அப்படின்றது வந்து ஒன்ஸில் வந்து இருக்குது, செவன் அப்படின்றது வந்து 10th பிளேஸில் வந்து இருக்குது, அதாவது 1/10. இப்போது நம்ம என்ன பண்ணணும் கம்பேரிங்னா, கரஸ்பாண்டிங் பிளேசஸில் உள்ள வேல்யூ வந்து கம்பேர் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பிளேஸில் ஜீரோ இருக்குது, அதே மாதிரி அடுத்துள்ள டெசிமலில் ஒன்ஸில் ஜீரோ இருக்குது. ஸோ ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோவா? ஸோ அதனால் அதை விட்டுருங்க. அடுத்து 10th பிளேஸில் இருக்கிறத வந்து கம்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ இருக்குது, அடுத்த டெசிமலில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் வந்து இருக்குது. ஜீரோ இஸ் லெஸ் தென் ஆஃப் செவன். சரிங்களா? ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து கிடைச்சதுனால நம்ம என்ன எழுதலாம், அதாவது இந்த டெசிமல் 0.07 இஸ் லெஸ் தென் ஆஃப் 0.7 அப்படின்னு வந்து எழுதலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். 1.34, 0.56, இதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ வந்து எடுத்து எழுதிக்கோங்க. ஒன்ஸ், டென்த்து, டென்த்னா என்ன அர்த்தம்? 1/10. அடுத்து 4 இருக்க பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/100. 0.56 வந்து 0 வந்து ஒன்ஸ் பிளேஸில் வந்துருக்கு, 5ன்றது வந்து 10th பிளேஸில் வந்துருக்கு, 6 அப்படின்றது வந்து 100th பிளேஸில் வந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஒன்ஸில் இருக்கிறத வந்து ஒன்ஸோட கம்பேர் பண்ணணும். ஸோ 1 to 0, 1 வந்து கிரேட்டர் தென் ஜீரோவா? ஸோ அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் இதை நம்ம வந்து கம்பேர் பண்ணவே தேவையில்லை. சரிங்களா? ஸோ டீஃபால்ட்டாக என்ன பண்ணலாம், 1.34 இஸ் கிரேட்டர் தென் 0.56 அப்படி வந்து எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து 3, 0.55, 0.550. சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து பிளேஸ் வேல்யூ வந்து எடுத்து எழுதுங்க. 0 அப்படின்றது வந்து ஒன்ஸ் பிளேஸில் வந்துருக்கு, 5 அப்படின்றது வந்து 10th பிளேஸில் வந்துருக்கு, அடுத்து இருக்க 5 வந்து 100th பிளேஸில் வந்துருக்கு. இதே மாதிரி 0 அப்படின்றது வந்து ஒன்ஸ் பிளேஸில் வந்துருக்கு, 5 அப்படின்றது வந்து 10th பிளேஸில் வந்துருக்கு, அடுத்த இருக்க 5 வந்து 100th பிளேஸு, அடுத்து இருக்க 0 வந்து 1000th பிளேஸு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்து ஒன்ஸில் இருக்கிறத வந்து ஒன்ஸோட கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டுலேயும் 0 தான் வந்துருக்கு. ஸோ 0 is equal to 0. அடுத்து 10th பிளேஸில் இருக்கிறத கம்பேர் பண்ணுவோம். இங்கே 5 இருக்குது, இங்கேயும் வந்து 5 தான் வந்திருக்கு. ஸோ 5 is equal to 5 தான். அடுத்து 100th பிளேஸில் இருக்கிறத கம்பேர் பண்ணுங்கள். இங்கே 5 இருக்குது, அடுத்து வந்து 5 தான் வந்திருக்கு. ஸோ 5 is equal to 5. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஒரு வேல்யூ வந்து இல்லை, பட் ஆனால் இங்கே 0 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது எந்த ஒரு வேல்யூ இல்லைன்னா நம்ம வந்து இங்கே வந்து 0 போட்டுக்கலாம். இங்கே இருக்க 0 1000th பிளேஸில் இருக்க 0 கம்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ 0 is equal to 0. ஸோ இங்கே பார்க்கும்போது எல்லாமே ஈக்குவலாக வந்திருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், 0.55 is equal to 0.550. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 21.34, 12.41. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதி இல்லாமா? ஒன்ஸ், டென்ஸ், அடுத்து 10th, 100th, ஒன்ஸ், டென்ஸ், 10th, 100th எடுத்து எழுதியாச்சு ஒவ்வொரு டிஜிட்டுக்கும். இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 10th இருக்கிறத கம்பேர் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 is greater than 1. அப்படின்னா 21.34 is greater than 12.41. ஸோ இந்த மாதிரி எழுதிடலாம். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸில் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ எப்படி பண்ணுறது?